அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மதுரை சிறுவர் இல்லம் இருக்கா இல்லையா? மதுரை சிறுவர் இல்லம் இருக்கா இல்லையா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அதாவது வந்து மதுரை சிறுவர் இல்லம் இருக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருக்கிறாங்க. பொருளாதாரம் தொடர்பாக இந்த கேள்வியை கேட்டிருக்கிறாங்க. சமீபத்தில் வலைதளத்தில் இது ரொம்பவுமே ஃபேமஸாக இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கிறது. அதுவும் குறிப்பாக சொல்வதாக இருந்தால், ஒரு நகைச்சுவை நடிகர் கூட கிணத்தை காணோம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்து காட்டுவார் போலீஸுகளை. அந்த மாதிரி வந்து தாத்தாஜாவனுடைய, அதாவது முன்னாள் தௌஹீத் ஜமாத்தினுடைய மாநில நிர்வாகி ஒருவர், ஆன்லைன் மூலமாக லண்டனில் அந்த செலவு கணக்கு சொல்லுகிறார். அந்த செலவு கணக்கு சொல்லும் பொழுது அது எந்த மாதிரியான பொருளாதாரம்லாம் செலவு செய்யப்பட்டு வந்தது அப்படின்னு சொல்லி அதனுடைய விவரத்தை சொல்கிறார். எது இந்த அனாதை சொத்தில் இருக்கக்கூடிய அந்த 6 கோடி ரூபாயும், இந்த முதியோர் இல்லத்தில் இருக்கக்கூடிய 1.34 கோடி ரூபாயும் சேர்த்து 7.5 கோடி ரூபாய் எப்படி செலவு செய்யப்பட்டது என்கின்ற விவரத்தை லண்டனில் இருக்கக்கூடிய சகோதரர்களுக்காக விளக்கம் சொல்லிக்கிட்டு வரார். அப்படி விளக்கம் சொல்லிக்கிட்டு வரக்கூடிய நேரத்தில் இந்த பக்கத்தில் இருக்கிற தலைமைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய யாஸ்மின் பில்டிங்கை வாங்கினோம். அந்த யாஸ்மின் பில்டிங்க்கு அதுக்கப்புறம் மராமத்து வேலை செஞ்சோம். அதே மாதிரி வந்து திருச்சியில் இருக்கக்கூடிய மதர்சாவினுடைய செலவினங்கள் பார்த்தோம். அதே மாதிரி இளையாங்குடியில் இருக்கக்கூடிய சிறுவர்களத்துக்கு காம்பவுண்டு சவர் கட்டணும். இப்படி வரிசையாக அவர் சொல்லிக்கிட்டே வருகிறார். இருமேனியில் இருக்கக்கூடிய இருமேனியில் இருந்த அந்த சிறுவர்களத்துக்கு வந்து நம்ம வந்து செலவு செஞ்சோம், மராமத்து வேலை செஞ்சோம். அதே மாதிரி வந்து சிறுவர் இல்லம் இருக்கக்கூடியதுக்கு வந்து அதுக்கு ஒரு இடத்த வாங்கணும், அதுக்கு மராமரத்து வேலை செஞ்சோம். அப்படி சொல்லிக்கொண்டே வரும் பொழுது மதுரையில் இருக்கக்கூடிய சிறுவர் இல்லத்துக்கு 30 லட்சம் ரூபா செலவு செஞ்சுருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார். உடனே சொன்னது தான் தாமதம், அது மக்களுடைய இடத்துக்கு போய் சேர்ந்த உடனே மதுரையில் இருக்கக்கூடிய மூத்த ஆரம்பகால தௌஹீத்வாதிகளை என்ன பண்ணாங்கன்னு சொல்லி சொன்னால் அதற்கு பிரத்யோகமாகவே விளக்கம் போட்டாங்க. வலைதளத்தில் பூரா கேள்விகள் போய்கிட்டே இருக்குது. மதுரையில் எப்பப்பா சிறுவர் இல்லம் நம்ம வந்து ஆரம்பித்தோம், எப்போ சிறுவர் இல்லத்துக்கு நின்று இடம் வாங்கணும், சிறுமியர் இல்லம் தானே இருக்குது, அந்த இடம் கூட வந்து வாங்கினது கிடையாது. அதெல்லாம் ஆரம்ப கட்டத்தில் அல்புர்கான் என்கின்ற பள்ளிக்கூடம் இருந்தது, அந்த பள்ளிக்கூடம் தானே அதுக்கப்புறம் மருவி வந்து இப்போ சிறுமியர் இல்லமாக நடைபெற்றது. அப்படி இருக்கும் பொழுது மதுரையில் எங்கே சிறுவர் இல்லம் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கிறது. அதற்கு இன்னும் வாய் துறக்காமல் இருக்கிறாங்க. எப்பொழுது இந்த மாதிரி வாய் துறக்காமலாம் இருக்கிறார்களோ அப்பொழுதெல்லாம் அவருடைய பொய் முகங்கள், அவர்கள் இது போன்ற களவாடிய விஷயங்கள் மக்கள் மத்தியில் என்ன பண்ணப்படுகிறது என்று சொன்னால் சமர்ப்பிக்கப்படுகிறது. முரண்பாடு ஒன்று தான் பொய்யுக்கு உண்டான அளவுகோல். எதிலே சத்தியம் இருக்கிறதோ, எதிலே உண்மை இருக்கிறதோ, எதிலே நேர்மை இருக்கிறதோ, அதில் எந்த விதமான பெரிய அளவில் பளிச்சென்று தெரியக்கூடிய வகையிலே முரண்பாடு இருக்காது. சத்தியம் என்பதற்கு அது ஒன்று தான் அளவுகோல். அல்லாஹ் சொல்லக்கூடிய நேரத்தில் கூட இது அல்லாஹ் அல்லாதவரிடமிருந்து வந்திருந்தால் இதில் அதிகமான முரண்பாடுகளை கண்டிருப்பீர்கள் என்று தன்னுடைய திருமறை குரானுக்கே அது ஒரு ஆதாரமாக வைக்கிறான். இப்போ இறைவனிடம் வந்திருக்கக்கூடிய நேரத்தில் அதில் முரண்பாடு இருக்காது, அதான் சத்தியம். அப்போ சத்தியம் என்று சொன்னால், சத்திய கருத்து என்று சொன்னால் அதில் முரண்பாடு இருக்கக்கூடாது. அந்த மாதிரி ஆரம்ப கட்ட தௌஹீத்வாதிகள் மதுரையில் இருக்கக்கூடிய ஒரு சகோதரர் கூட இங்கே இருக்கிறாங்க, இந்த இடத்துல கூட வந்திருக்கிறாங்க. ஹக்கீம் பாய் அவங்க இருக்கிறாங்க. அவங்க தான் அதனுடைய விஷயங்களை முழுவதுமாக விளக்கி சொல்லுவாங்க. இந்த சிறுமியர் இல்லம் வந்து எப்படி சிறுவர் இல்லம் என்பதற்கு எந்த விதமான ஆதாரமும் கிடையாது, இந்த சிறுமியர் இல்லம் கூட வாங்கப்பட்டது கிடையாது, இது ஆரம்ப கட்டத்தில் எப்படி உருவானது, யார் யாரெல்லாம் உழைத்தார்கள், இன்னைக்கு யார் யாரோ புதியவர்கள்லாம் வந்து அதுக்கு உண்டான விளக்கத்தையும் வியாக்கியானத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க என்கின்ற விஷயத்தை எல்லாம் போட்டு உடைப்பாங்க. அப்போ அந்த மாதிரி தான் அவங்களுடைய நிலைமைகள் போய்கொண்டிருக்கிறது.
செலவீனங்களுக்கு என்று ஒரு கணக்கு சொல்லுவார். அந்த கணக்கை கூட்டி பார்த்தாலும் கூட என்ன செலவு செஞ்சிருக்கிறாங்களோ, என்ன இவங்க சொத்து வாங்கியதாக கணக்கு காட்டியிருக்கிறாங்களோ அந்த தொகை வராது. அதை கூட கேட்காத ஒரு ஆட்டு மந்தை கூட்டமாக அங்கே இருக்கக்கூடிய சகோதரர் இருக்கிறத நினைத்து மனம் வலிக்கிறது. அவர் சொல்லுவார், ஒரு பட்டியல் போடுவார், யாஸ்மின் பில்டிங்கு, யாஸ்மின் பில்டிங்கு மராமத்து, அதே மாதிரி சிறுவர் இல்லம், இருமேனி, மதுரையில் இருக்க சிறுவர்களும், மதுரையில் இருக்க சிறுவர்களம்னே வச்சுக்க, அப்படி வைத்து கொண்டாலும் கூட அத்தனையும் கூட்டினாலும் கூட 7 கோடி ரூபாய் தொடாது, 4 கோடியை தாண்டாது. அதை கூட கூட்டி பார்த்து யாரும் கணக்கு கேட்க மாட்டாங்கிற ஒரு என்ன ஒரு நெஞ்சு அழுத்தம், நெஞ்சு தைரியம் பாருங்க. இப்போ மதுரையில் இருக்கக்கூடிய சிறுவர் இல்லம் என்பது தேடிக்கொண்டு இருக்கிறார்கள், கிடைத்த உடனே அவங்கள் உடனடியாக பதில் தருவார்கள். அப்படி இல்லை என்று சொன்னால் அங்கே இருக்கக்கூடிய சகோதரர்கள் தந்தி அடித்தாவது, நீங்கள் புதன்கிழமை போய் கணக்கு பார்க்குறீங்களோ இல்லையோ தந்தி போட்டாவது கேட்டு கொடுக்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். பெண்கள் எல்லாம் கேட்குறாங்க வலைதளத்தில், இன்றைக்கி எல்லாமே அவங்களுக்கு எல்லாம் செய்திகள் போய் சேர்ந்து கொண்டு இருக்கிறது. பெண்கள் பார்த்து கேட்குறாங்க சிறுவர்கள் எங்கே இருக்குது என்று கண்டுபிடித்து தாருங்கள் என்று. அந்த அளவுக்கு அவங்களுடைய நிலைமைகள் போய்கொண்டிருக்கிறது என்பதை கவனத்தில் எடுத்துக்கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இதற்கு உண்டான பதில் இதுதான்.